அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திலும் கல்வி ஆற்றலிலும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு நிகராக மலேசியா முன்னேறி வருவது பெருமைக்குரியது என்றாலும் மேலை நாடுகளுக்கு நிகராக இன்னும் இங்கு குறிப்பிட்ட தரப்பினர், குறிப்பாக இளைஞர்களும் 11 வயது பெண்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்களின் எதிர்காலத்தை பாழ்படுத்தி வருகின்றனர். இப்பழக்கத்தினால் அப்பாவி பெண்கள் மற்றும் சிறார்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளும் குடும்ப வன்முறைகளும் பொது வழியில் நிகழும் ஒழுக்கக்கேடுகளும் அதிகரித்து வருவதை கண்டித்து அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் இன்னும் இதில் சிக்கி சீரழிவோரின் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுவதாக சிலாங்கூர் வழக்கறிஞர் மன்ற தலைவர் கோகிலவாணி வடிவேலு வருத்தம் தெரிவித்தார். 2023 ஆம் ஆண்டு கட்டாய மரண தண்டனை அகற்றப்படுவது தொடர்பான சட்ட மசோதா மேலவையில் அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து போதைப் பொருள் தொடர்புடைய குற்றங்களையும் உட்படுத்தி கட்டாய மரண தண்டனை அகற்றப்பட்டிருந்தாலும் நாட்டில் இன்னமும் போதைப் பொருள் குறித்த குற்றங்களை நீதித்துறை கடுமையாக கருதுவதுடன் அதற்கான தண்டனையிலும் தளர்வுகள் அதிக அளவில் வழங்கப்படவில்லை என்று கோகிலவாணி விவரித்தார். எடுக்கவும் கூடாது, பாய்க்கவும் கூடாது, உங்ககிட்ட இருக்கவும் கூடாது. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம இப்படி வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த போதைப் பொருள் பாய்க்கிறத நம்ம தவிர்க்கிறதுக்கு இப்போ ரொம்ப விஷயம், நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், ஒரு ஒரு கான்சர்ட்க்கு போகிறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம போகும்போது ஏன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சஸ்பிஷியஸாக இருந்தால், இல்லை வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா, இல்லை கொஞ்சம் அச்சம் கொடுத்துச்சுன்னா, தயவு செஞ்சு அது அந்த இடத்துலேருந்து முத எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமோ அங்கேருந்து வெளியாகுங்க. அது மட்டுமின்றி நமக்கு அதிகம் பழக்கம் இல்லாதவர்களுக்கு வாகனத்தை இரவில் வழங்க வேண்டாம் என்றும் கோகிலவாணி கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, உங்கள் கூட்டாளியாக இருந்தாலும் சரி, இல்லை நான் உங்களோட உங்களுக்கு அவங்கள ஒரு தாட்டி பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி காடி கொஞ்சம் நேரம் பாய்க்கணும், நான் உங்களுக்கு ஒரு சலசலப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் காடி இல்லை உங்களோட பேக் இந்த மாதிரி யாருக்கிட்டேயும் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு, இல்லை அவங்கள ஏதாச்சும் ஒரு ஜாமா இது என்ன ஜாமா பார்க்காம இருந்தது என்ன தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து தான் கடைசியில் ஒரு பெரிய விளைவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இதனிடையே மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தும் சில போதைப் பொருட்களின் நிலை குறித்தும் அவர் விவரித்தார். கேனபிஸ் இல்லாட்டி கஞ்சா, அந்த போதைப் பொருளை வந்து இப்போ மலேசியா மட்டும் இல்லை, உலக பூரா வந்து இந்த கேனபிஸ் இல்லாட்டி கஞ்சாவை வந்து நம்ம மெடிக்கல் அதாவது மருத்துவத்துக்கு என்ன இந்த போதைப் பொருள் வந்து என்ன பாய்க்கலாமா, ஏன்னா அது வந்து மருத்துவருக்கு குணப்படுத்துகிற சக்திக்கு இந்த போதைப் பொருளுக்கு இருக்கான்னு வந்து எல்லாமே டிஸ்கஷனில் இருக்காங்க. இந்த ஏன்னா இப்போதைக்கு இந்த போதைப் பொருள் வந்து என்ன மெடிக்கலுக்கு பாய்க்கலாமா, அது லீகலாக ஆக்கலாமான்னு வந்து ஒன்றும் என்ன டிஸ்கஷனில் தான் போயிட்டுருக்கு. நாட்டில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் இன்னும் போதைப் பொருள் ஊடுருவல் அதிகரித்து வருவதால் அப்பகுதிகளை முற்றாக துடைத்தொழிக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோகிலவாணி கேட்டுக்கொண்டார். இன்று உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பர்ணாமா தமிழ் செய்திகளிடம் பேசிய அவர் அவ்வாறு தெரிவித்தார்.